இன்னைக்கு ஒரு சூப்பரான மில்லட் திணை அரிசி வச்சு ஒரு சூப்பரான அடை எப்படி வீட்லயே நம்ம செய்யதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். நான் இன்னைக்கு ஒரு 1.5 கப்பு திணை எடுத்துருக்குறேன். இது கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத்துக்குலாம் ரொம்ப சூப்பர். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற திணை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் 2 கரண்டி ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு நான் திருவனை கொஞ்சம் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை தவர் சூடானோடனே நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் கொஞ்சம் இல்லை திருவி போட்டிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான திணை அடை ரெடி. இதே மாவில் பணியாரம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பரான பெஸ்ட் காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.